Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோலர். இந்த மோட்டார் ஸ்பீட் கண்ட்ரோலர் எப்படி வர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் டெய்லி போஸ்ட் பண்ற எல்லா வீடியோ உங்களால பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 பிவிசி பைப் எடுத்து அதை ஒரு சின்ன சைஸாக வெட்டி எடுத்துப்போம். அதுக்கப்புறமா நம்ம அதை சீல் பண்ணுறதுக்காக இன்னொரு பீஸ் பைப் பிவிசியை நடுவில் வெட்டி எடுத்துக்குப்போம். ஓகே டன், நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை ஹீட் பண்ணி நமக்கு தேவையான ஷேப்புக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். நான் இப்போ ஒரு ஃப்ளட் மெட்டலை செஞ்சுட்டேன். இப்போ நான் அதை ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக நான் அயனிங் பாக்ஸை வச்சு இன்னும் ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, நல்லா பெர்ஃபெக்டாகவே வந்திருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். ஓகே டன், நமக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாகவே கிடச்சிருச்சு. ஹீட் ஆடட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்மளோட கேஸை நமக்கு தேவையான ஷேப்பில் செஞ்செடுக்கிறதுக்காக அதையும் ஹீட் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறமா நான் ரெண்டு பெட்ரி எடுத்து அதை விரித்து எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு நல்ல ஒரு ஷேப் ஒன்று கிடச்சிரும். ஓகே, நமக்கு தேவையான ஷேப் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு தேவையான சைஸில் மார்க் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துப்போம். ஓகே, பக்கா. இப்போ நம்ம சீல் பண்ணுறதுக்காக நம்ம ரெண்டு சைட்டையும் வரைஞ்சி அதையும் கட் பண்ணி எடுத்துப்போம். ஓகே, நம்ம இப்போ அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகே டன், பக்கா. இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையான சர்க்கியூட் டயக்ராம் செஞ்சுப்போம். அதுக்கு நான் IRF44N MOSFET ஒன்று எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ரெண்டு DC சாக்கெட் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா 10K போர்ட் ஒன்று எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் சீனோட நம்ம MOSFET-ஐ பூட்டிக்கலாம். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளோட ட்ரெயின் பின்னில் நம்ம ஒரு ஒயரை வச்சு ஒட்டி எடுத்துக்கலாம். அதை அப்படியே நம்ம 10K போட்டோட ஃபர்ஸ்ட் பின்னோட கனெக்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா 10K போட்டோட செகண்ட் பின்னை நம்மளோட கேட் பின்னோட கனெக்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா ட்ரெயின் பின்னோட இன்னொரு ஒயரை ஒட்டி எடுத்துப்போம். அதுக்கப்புறமா சோர்ஸ் பின்னோட இன்னொரு ஒயரையும் ஒட்டி எடுத்துப்போம். அதுக்கப்புறமா நம்ம 10K போட்டோட தேர்ட் பின்ல ஒரு ரெண்டு வயரை வச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நம்மளோட கேஸில் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட கண்ட்ரோலர் ஓகே. இப்போ நான் அந்த பொட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு ஹோல் போட்டு அதில் நம்மளோட 10K போட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஹீட் சின்ன போட்டுறதுக்காக ஒரு ஏர் ஃப்ளோவுக்காக நான் ஒரு 5 ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் பின் பக்கம். ஓகே, நம்ம இப்போ அந்த 10K போட்டை அப்படியே நம்ம நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே டன், இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்மளோட அவுட் வயர் அண்ட் இன் வயரை நம்ம இப்போ நம்மளோட DC சப்போர்ட்டில் கனெக்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ DC சப்போர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட கேஸில் ரெண்டு ஓட்டையை போட்டு எடுத்துப்போம்.
ஓகே இப்போ நம்ம நம்ம ஓட்டையை போட்டு எடுத்துட்டோம். இப்போ அதுக்கப்புறமா இப்போ டிசி சக்கரண்டையும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ளஸ் பின் ஒட்டிக்கலாம். ஷோட்டாகாமல் இருக்கிறது நான் ஹீட் சின் யூஸ் பண்ணிட்ருக்கேன், நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இன்சுலேஷன் டேப் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன் சைடு ஒட்டிக்கிட்டோம், இப்போ மற்ற சைடும் ஒட்டிப்போம். ஓகே அதையும் நம்ம ஒட்டிக்கிட்டோம். இப்போ நம்ம கேஸை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா டன். நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சூப்பர் க்ளூவை யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே இப்போ ஒன் சைடு இன் ஆகும், மற்ற சைடு அவுட் ஆகவும் இருக்கும். லெஃப்ட்டு ரைட் போகிற நேரம் அது ஹை ஆகும், ரைட் டு லெஃப்ட் வர நேரம் லோவாகவும் இருக்கும். இப்போ நம்ம இன்சைடு வந்து நம்மளோட பவர் அடாப்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். அவுட் சைடில் நமக்கு தேவையான மோட்டரோ பல்போ அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளோட கண்ட்ரோலர் ஒர்க் பண்ணுதுன்னு. இதுக்கு நீங்கள் எப்படியான 12V டிசி மோட்டரையும் யூஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல மேலும் பல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐகானை தட்டி விடுங்க.